ஓகே கொஞ்சம் ஸ்பீடு கூடும் நம்மளுக்கு எய்தில வரும்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் லைட்ட வண்டி ஆஃப் ஆகாதபடி இது பண்றதுக்கு டேர்ன் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம ஆஹ் கத்துக்குவோம் அப்படி இருக்கும்போது ஓகே ஒரு 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 வாரம் நம்ம கத்துக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம ஒரு ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் விட்டுடுறோம் விட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த காரை நம்ம உட்கா உட்காந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா மறுபடி அதே பிரச்சனை தான் அதாவது காரு மூவ் ஆகுது ஆஃப் ஆகிடும் அப்படி கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பழைய இதுக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு நாள் மறுபடியும் நம்ம கஷ்டப்பட வேண்டி வரும் அதாவது எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இது சொல்கிறேன்னாக்கா நம்மளுக்கு மெடிடேஷனில் வந்து மெடிடேஷனும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து மெடிடேஷனும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ரெகுலாரிட்டி வேணும் நம்ம அதை பழகும் போது நம்ம அதை இது பயிற்சி செய்யும் போது வந்து ரெகுலாரிட்டி வேணும் ரெகுலாரிட்டி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த இது வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா சயின்டிஃபிக்காக இது பண்ணோம்னாக்கா எப்படின்னாக்கா நம்ம எதாவது புதுசாக கற்றுக்குறோம் இல்லை நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் வருதுனாக்க அது என்ன ஆகுதுனாக்கா நம்ம மூளையில் ஒரு சின்ன வயரா ஒரு நரம்பு சர்க்கியூட்டாக அது வந்து உண்டா உண்டாக்குது அடுத்த நாள் நம்ம அதையே செய்கிறோம்னாக்கா அது அதே இடத்துல அதே அந்த நரம்பு சர்க்கியூட்ல போ அந்த அதை போய் ரெக்கார்ட் ஆகுது அப்படி ஆகும்போது அந்த நரம்பு கொஞ்சம் நீளமாகுது கொஞ்சம் தடிமனாகுது இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபோட்டோஸ்லாம் ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க எல்லா ஃபோட்டோஸையும் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டு வச்சாக்க நம்ம அதாவது ஒரே இது போட்டாக்க திடீர்னு ஒரு இது எடுக்கும்போது நம்மளுக்கு எது எங்க இருக்கு தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கண்டுபிடிக்க முடியும் அதே இது நம்ம தனித்தனியா ஒரு ஃபோல்டர் வச்சு ஓ இது வந்து டிராவல் ஃபோல்டர் ட்ராவல் ஃபோல்டருக்கு கீழே ஓகே இது ஊட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடைக்கானல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மாதிரி இன்னொரு ஒரு ஃபோல்டர் கல்யாணங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம தனித்தனியா வச்சிருப்போம் அப்பதான் நம்மளுக்கு வந்து எதையுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து அது உதவும் அதே மாதிரி நம்ம மூளையிலையும் வந்து அதுவே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சிருக்குது அதாவது மெடிடேஷன் நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணும்போது நாலாவது நாள் பண்ணும்போது அது வந்து தானாக தெரியும் அதுக்கு வந்து ஓகே இது வந்து மெடிடேஷனுக்கு வந்து சம்மந்தப்பட்ட இது அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் மெடிடேஷன் அனுபவத்தை வந்து அந்த பர்டிகுலர் நரம்பு மண்டலத்துக்கு அது கரெக்டாக கொண்டு போய் வைக்குது ஸோ அப்படி நம்ம திருப்பி திருப்பி அதாவது நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சர்க்கியூட் வந்து விரிவடைகிறது பர்மன் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம திருப்பி அதை பண்ணும்போது நமக்கு ஆகுது இதே இது இப்போ ஆயிரம் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுனாக்கா இதே இது ஒரு ஒரு பழக்கத்தை வந்து நம்ம நாற்பது நாள் கண்டினியூவஸாக பண்ணுறோன்னாக்கா அது வந்து அது வந்து மூளையில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா அது வந்து ஒரு ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாக ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளுக்கு மூளையில் வந்து நல்லா கரெக்டாக அது ஃபுல்லாக ஆயிடுது அதை திருப்பி பண்ணுறது வந்து ஈஸி ஸோ அப்படிக்கும் போது எதையுமே இப்போ நம்ம மெடிடேஷனையும் நம்ம கண்டினியூவஸாக பண்ணும்போது அது வந்து நம்ம மூலையில் நல்லா நல்லபடியாக ஆகி ஈஸியாக அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதாகுது அதனால கரெக்டாக நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணணும் ஸோ இதே இது ஓகேங் சயின்ஸ் இது வந்து எப்படின்னாக்கா அந்த நரம்பு மா இதில் போய் ஜாயின் ஆகுதுலையா அதே வந்து நம்ம இந்த மாதிரி நான் ஒரு கண்டினியூவஸாக பண்ணாமல் விடுறோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுனாக்கா அந்த நரம்பு மண்டலம் திரும்பி சுருங்கிடும் ஏன்னா மற்ற விஷயங்கள் வந்து நம்ம மூளைக்கு போகுது அதனால அது புது புது சர்க்கியூட் இதெல்லாம் இதாகுது நம்மளுக்கு யூஸ் ஆகாது அதாவது யூஸ் இட் ஆர் இட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் நம்ம மூளை வந்து ஃபாலோ பண்ணுது ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்து ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணலைனாக்கா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸே பண்ணல அப்படின்னாக்கா அதெல்லாம் எடுத்து துருப்பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் அதை போட்டாக்கா ஒர்க் ஆகுறது இல்லை நம்ம கூட அதே மாதிரி தான் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணியாவது வைக்கணும் யூஸ் பண்ணலைனா கூட ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் இல்லைனாக்கா ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகாது அதே மாதிரி மூளைக்குள்ளேயும் உள்ள அந்த நரம்பு மண்களை வந்து அதை யூஸ் பண்ணலை அந்த பர்டிகுலர் இது வந்து மெடிடேஷன் சம்மந்தப்பட்டது வந்து யூஸ் பண்ணலைனாக்கா அது தானாக சுருங்கிட்டோம் மறுபடியும் நம்ம அதை புதுசாக கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து மெடிடேஷனை வந்து ரெகுலராக பண்ணணும் இப்போ நம்மளால ஏன் ரெகுலராக பண்ண முடிகிறது இல்லை கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கையாளலாம் அந்த மாதிரி சில இதை வந்து நம்ம பார்ப்போம் பொதுவாக மெயினான ரீசன் வந்து என்னன்னாக்க அது மெடிடேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கறதில்ல வேலையோ இல்லை பிஸ்னஸ்ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு அதுதான் முக்கியம்னு பண்ணுறதுனால நம்ம வந்து ஓகே மெடிடேஷனை வந்து ஒரு செகண்டாக தேர்டாவோ இல்லை எத்தனையாவதாவோ நம்ம வச்சிருக்கோமே தவிர முக்கியமானதா இது பண்ணுறது இல்லை இப்போ என்னையே எடுத்துக்கிட்டாக்க நான் வந்து மெடிடேஷன் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வருஷமாக பண்ணுறேன் ஆனால் முன்னாடிலாம் ரெகுலர் கிடையாது எப்படி நான்க்கா பண்ணுவேன் ஒரு ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ட்ராவல் வரும் அன்னைக்கு நம்ம சரி போறோம் ஸோ மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே போய் ஒர்க்கு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கும் அது இருக்கும் ஏதாவது அந்த மாதிரி இது இருக்கும் ஒரு ப்ராஜெக்டு கோலை வரும் அப்படிங்கும் போது என்ன ஆகுனாக்கா அதுக்கு ப்ரையாரிட்டி நம்மளுக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து மெடிடேஷனை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஸோ அப்படிங்கும் போது ஒரு ஒரு மாதம் பிரேக் ஆகும் அதுக்கப்புறம் ஓகே புதுசாக வேறு ஏதாவது ஒரு மெயில் வரும் புதுசாக ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷனுக்குள்ளே நான் இது பண்ணுவேன் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அதில் வந்து எனக்கு ஜா ரொம்ப வந்து பயன் கிடைக்கல இப்போ ஜான்வரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புத்தாசிஓ ஃபார்ட்டி டே ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண பிறகு ரொம்ப ரெகுலராக அந்த ஃபார்ட்டி டேஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணேன் அதுக்கப்புறமும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் ஆக்சுவலாக பயன் வந்து பயன்கள் வருது எனக்கு எனக்குள்ள நல்ல சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு தெரியுது அதாவது எதுக்கு சொல்றேன்னாக்கா முன்னாடி பத் பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கும் இப்போ நான் வந்து கடைசி ஒன்றரை வருஷம் இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ வந்து நான் ரெகுலராக பண்ணுறேன் முன்னாடி வந்து அந்த ரெகுலாரிட்டி கிடையாது காந்தி வந்து ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறவர் தினமும் பண்ணுறவர் அப்படி அது அவர்கிட்ட வந்து அவருடைய செக்ரட்டரி வந்து ஒரு நாள் வந்து ம அடுத்த உண்டான அந்த ப்ரோக்ராம்லாம் சொல்கிறாரு மறுநாள் வந்து நிறைய முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்குது அவருக்கு நான் நாள் ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக இருக்குது அப்போ அந்த காரியதரிசி அவர் செக்ரட்டரி வந்து கேட்குறாரு நாளைக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து மெடிடேஷனை ஸ்கிப் பண்ணிக்கிறீங்களா அதை விட்டுடுறீங்களா ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது அந்த மீட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஸோ அதுக்கு காந்தி வந்து சொல்கிற பதில் என்னன்னாக்கா நாளைக்கு வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு பதில் ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் ஸோ எதனால் அவர் அப்படி சொல்கிறாருனாக்கா ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படிங்கும்போது நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு மணி நேரம் எனக்கு பத்தாது மெடிடேஷன் நான் ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் அந்த ரெண்டு மணி நேரம் நான் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிற பயன் எனக்கு கிடைக்கிற எனர்ஜி வந்து அந்த மற்ற மீட்டிங்ஸை வந்து நான் ப்ரா நான் நல்லபடியாக இது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய இது ஸோ அதில் எதுக்கு சொல்ல வரேனாக்கா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து அது அதாவது மெடிடேஷனுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரெகுலராக பண்ணோம்னாக்கா அதோட பயன் வந்து இதாகும் நம்ம பர்சனல் லைஃப்பில் கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு தென் தென் கம்ஸ் டு எக்ஸ்பெ எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சேமிப்பு முதல்ல அதுக்கப்புறம் தான் செலவுனு ஓகேங்களா ஒரு மாத வருவாயை எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதல்ல நம்ம சேமி சேமிப்புக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு மீதியை வந்து செலவு செலவு செய்கிறது வந்து ஒரு ஒரு வகையான இது இதே இது மாறாக எப்படின்னாக்கா செலவு செய்வோம் நம்மளுக்கு வந்து மாச கடைசியில் எவ்வளவு மீ மீதி இருக்குதோ அதை வந்து நம்ம சேமிப்போம் அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி ஸோ இந்த ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாது மாச கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம் எல்லாம் செலவாகிடும் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இது இல்லாத போது நம்மளுக்கு செலவுகள் வந்து எங்கெங்கெல்லாமோ போக தான் செய்யும் அப்படிங்கும் போது கடைசியில் சேமிப்புக்குன்னு எதுவுமே இருக்காது ஸோ சேவிங்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டோ அதே மாதிரி மெடிடேஷனோ ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கணும் எல்லாம் வந்து அதுக்கப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணணும் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது இது வந்து ஸோ ப்ரையாரிட்டி இந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வரேன் ரெண்டாவது வந்து எப்படின்னாக்க ஒரு நாள் நம்ம பண்ணுவோம் மெடிடேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் மூணு நாள் நாலு நாள் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அஞ்சாவது நாள் இல்லை ஒரு ஒரு வாரம் கண்டினியூவஸாக வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது வே வேறு வேறு எண்ணங்கள் வரும் தார்ஸ் வரும் நல்லாமல் வரும் அப்படிங்கும் போது ஓ நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினச்சி சில பேர் அப்படியே விடுறதும் இருக்காங்க இல்லை அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் வேறு வேறு தான் இருக்கும் நானே ரொம்ப நாள் இப்போ மெடிடேஷன் இருக்கேன் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலும் சில நாட்கள் வந்து அவ்வளோ இதாக உட்கார முடியாது நம்மளுக்கு வந்து பலவித சிந்தனைகள் வர வரதான் செய்யும் அது இயற்கையானது அதனால் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம் கண்டினியூஸாக பண்ணுங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே அட்ரஸ் ஆகும் இந்த தார்ஸு கம்மியாகும் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த தியான நிலைக்கு போக முடியும் ஸோ இது ரெண்டு அதாவது ஏதாவது நம்மளுக்கு சரியான இது வரலை ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்து வந்து பார்த்தாக்கா சில பேர் வந்து உடனே பயன்களை எதிர்பார்ப்பாங்க இல்லை ஒரு சின்ன இது வந்து ஒரு ஜென் மாஸ்டர் இருக்கிறாரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறவாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாரு போயிட்டு நான் அந்த மாதிரி மெடிடேஷன் கற்றுக்கணும் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு எவ்வளோ நேரம் நான் ஒரு நாளைக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறாரு அவர் சொல்கிற ஓகே காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் நடக்கும் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் நடுவில் வந்து கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் இது பண்ணணும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நீ வந்து ஒரு நாளைக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு ஓகே அப்படின்னாக்கா நான் இது எவ்வளோ எவ்வளோ நாள் ஆகும் நான் நல்ல ஒரு இதாக வர்றதுக்கு ஆசனாக வர்றதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் அப்படிங்கிறார் அவர் இவர் வந்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டு ஓகே நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரம்னு சொல்கிறீங்க நான் வந்து ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் உட்காருறேன் பன்னிரெண்டு மணி நேரம் நான் வந்து ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் ஆகும்னு சொல்கிறது வந்து எனக்கு ஆறு மாதத்தில் ஆகுமா அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் டீச்சர் சொல்கிற பதில் என்னாக்கா உனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனா கூட இது வந்து ஆகுமாங்கிறது நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு ஸோ இது ஏன்னு சொல்கிறேன்னாக்கா இதில் வந்து மேக்ஸோ இல்லை லாஜிக்கோ அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மெடிடேஷன்ல இது பண்ண முடியாது பயன்கள் வரும் எல்லா வித பயன்களும் வரும் ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அவங்களுக்கு இப்படி நடந்தது அவங்களுக்கு ஒரு மாதத்தில் இதாச்சு அப்போ எனக்கும் இதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அது வந்து இதாகுங்கிட்ட சொல்ல முடியாது அது உங்களுக்கு பயன்கள் கிடைக்கும் ஆனால் எப்போ இதாகுது என்னங்கிறது சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் பொறுமை வேணும் அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அடுத்து வந்து இன்னும் வந்து சில பேர் வந்து ஓகே நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் கோபம் வருது இன்னும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுதா தெரியல தியானம் வந்து இதாகுதா தெரியல அடிக்கடி இன்னும் கோபம் கோவப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ விட்டுறலாமா அப்படின்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதில் வந்து அதுலேயும் அது இது கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோபம் வருது அப்படின்னு தெரியும்போதே நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம் இதில் முன்னாடி வந்து உங்களுக்கு கோவப்படுறதுங்கிறது வந்து ஒரு உங்கள் சுவாபத்தில் ஒரு ஒன்றா இருந்தது கோவப்படுவீங்க அடுத்து இது பண்ணுறீங்க அடுத்து கோவப்படுறீங்க நீங்கள் அது மாதிரி ஒரு நடக்கிறதே தெரியாது இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சுய விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது அதனால உங்களுக்கு தெரியுது ஓ கோவப்படுறேன் நான் இந்த இடத்துல வந்து நான் கோவப்பட்ருக்க வேண்டியதில் நான் கோவப்படுறேன் அப்படிங்குறோம் ஸோ அது தெரியும் போதே நீங்கள் வந்து கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் கண்டினியூ பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ரெகுலரிட்டியை விட வேண்டாம் அடுத்து வந்து மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறது அதாவது நம்ம நம்மளுக்கு இதான ஒரு கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து நம்ம மெடிடேஷன் பேசுகிறது அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த உத்வேகம் அந்த மெடிடேஷன் மேலே உள்ள ஆர்வம் இது வந்து இதாகும் அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓ அவங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு பெரிய குட் ஓகே அப்போ நம்மளுக்கும் இது ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து இதாகுது சில பேர் வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும் பிரச்சனைகள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இருக்கிறது வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு இது வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து ஒரு ஒருமித்த கருத்து உள்ளவங்கள வந்து உங்க உங்க கூட வச்சுக்கோங்க அது இது சில பேர் வந்து நமக்கு சர்க்கிள்லேயே இருக்கிறவங்களா தான் இருக்கும் நீ ரொம்ப இன்னும் நீ என்ன தியானம் பண்ணுற ரொம்ப இன்னும் உனக்கு ரொம்ப கோபம் வருது இன்னும் இன்னும் சரி கிடையாது நீ என்னத்தை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி அவங்களுக்கு அதாவது ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது கிடையாது நமக்கு வந்து சரியா சரிங்கிறது தோன்று தோன்றி இது பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிட்டோம் அவங்களுடைய கமெண்ட்டை எடுத்துட்டு ஓ சரி ஓகே நம்மளுக்கு இது ஆகாது போல இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கிக் பண்ண வேண்டியதில்லை கண்டினியூஸாக பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம உடலும் மூளையும் வந்து ஆக்சுவலாக புதுசாக ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா அது வந்து டக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணாது மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி தான் அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இது பண்ணும் புதுசாக மெடிடேஷன் இது பண்ணும்போது எதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது காரணங்களை வச்சு அதை தான் நம்மளுடைய மனசு ட்ரை பண்ணும் அதெல்லாம் நம்ம வந்து ஆஹ் இது பண்ணி சமாளிச்சு அதை வச்சு நம்ம இது பண்ணி நம்ம கண்டினியூஸா ஆஹ் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்க நம்மளுக்கு உள்ள உள்ள அந்த பழைய பழக்க வழக்கங்கள் நம்மளை கட்டுப்படுத்துற அந்த பழக்கங்கள் இதெல்லாம் வந்து மெல்ல மெல்ல போக ஆரம்பிக்குது ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணும்போது இல்லை மூ ரெண்டு வாரம் பண்ணும்போது அது கொஞ்சம் விலகுது ஏன்னா அது வந்து இருபது முப்பது வருஷமாக நம்ம இதுக்குள்ளே இருக்குது அது வந்து அந்த ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் ஆகாது ஆகி புது பழக்கங்கள் வராது 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 அப்படிங்கும் போது அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம ரெண்டு வாரம் மூணு வாரத்திலே நம்ம ரிசல்ட் இது பண்ணிவிட்டு இல்லை இது ஆகாது நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டு விட்டு அதை வந்து ரெண்டு வாரம் பண்ணுறது சரி இல்லை ஓகே விடுவோம் அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண இந்த மாதிரி பண்ணாக்க அது வந்து இதாகாது இதுக்கு வந்து நம்ம வந்து முயல் தியானம்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் முயல் ஆமை கதை முயல் வந்து வேகமாக தான் ஓடும் ஆனால் நடுவில் நடுவில் நிப்பாக நின்று ரெஸ்ட் எடுக்கும் தூங்கும் இந்த மாதிரி ஆகி கடைசியில் ஆமை வந்து ஜெயிச்சுட்டு போயிடும் அதனால் முயல் தியானம் வேண்டாம் நம்ம வந்து பண்றத வந்து நம்ம வந்து ஒழுங்குமுறையா ரெகுலரா ஆஹ் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த குண்டான பயன்கள் வந்து உங்களை கட்டாயம் வந்து அடையும்